ஐயோ பெட்ரோல் அமிழ்ந்துருச்சே, காதல் காவித்த ஆரஞ்சுலேயே பெட்ரோல் இல்ல. எவ்வளவு வாயாடிதான் நல்லா கலாய்க்கிறது எல்லாம் பண்ணும். ஸோ அப்ப நம்ம அங்க ஜாயின் பண்ணாம அவங்களுக்குலாம் ஒரு கேங்கு மூக்குல ஒரு ஆபரேஷன், மூக்கு ஒழுவும் அதுக்கு. ஏன் ஒழுங்கா சொல்லு. ஓகே அடுத்து சொல்லு. அப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் தான். அப்புறம் நான் தான் முத முத வாட்ஸ்அப் ஏத்தி கொடுத்தேன். இதான் வாட்ஸ்அப், இதுல மெசேஜ் பண்ணு, நான் இதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கிறப்ப போர் அடிக்கிறது, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. அப்படியே மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சது தான். போட்டு தள்ளிருக்கீங்க, நமக்கு போட தெரியாதுங்க. அப்புறமா அப்பப்போ கொண்டு போய் இந்த அவங்க அவன் வீடு வந்து சென்ட்ரல், ஜி சென்ட்ரலுங்க நம்பர் ஆவடி வேலை பார்த்து வந்து ராயப்பட்டான். அங்கேருந்து சென்ட்ரல் எனக்கு அந்த பிள்ளை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பின மாதிரி எனக்கு தெரியல. சொன்னான் சே, அது ஒரு நாள் போய் டிரைவர் மாதிரி டெய்லி பழகிருச்சு, டெய்லியும் போயிட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் அந்த இடையில இடையில பாட்டுலாம் அனுப்புவோம், அந்த காதல் பாட்டுலாம். ஆமா, அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, இரு நான் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கில்லி படத்துல வரும் ஏதோ ஒரு பாட்டு, இது காதல் பாட்டா? செருப்பு கொண்டு அடிப்ப ரெண்டு பேரும் காதல் காவியோட என்னடா பாட்டு பாடுறீங்க? காதல் பாட்டு அது கூட இல்லையா? அது ஏதோ பிரிஞ்சு போறப்ப ஒரு பாட்டு வரும் தெரியுமா, சோகம் ஏதோ ஒரு பாட்டு அப்பெல்லாம் வரும். அதுல சரி நானும் இல்ல. அப்புறமா சரி நல்ல பிள்ளையா தான் இருக்கு, என்னதான் உன் மனசுல இருக்குன்னு கேப்போமேன்னு கேட்டா பொசுக்கு நாமன்னு ஒத்துக்குச்சு. ஜாலி தானே, அதனாலதான் அப்புறம் நம்மளும் ஒத்துக்கிட்டோம். காதல் மலர்ந்துகிட்டு மலர்ந்து விட்டேன். ஆமா, அப்புறம் ரெண்டாவது நாளே எங்க வீட்டுல சொல்லிட்டேன். மூணாவது நாளே எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து என்ன புள்ள கருப்பா இருக்குன்னு சொன்னாங்க மோத. ஏன் இதுல யாரு முஸ்லீம் யாரு கிறிஸ்டின்? எங்க வீட்டுல எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அதனால ஏதாவது சொல்ல மாட்டாங்க. ஜாலியா இருப்பாங்க சொல்லிட்டு அப்புறம் ஜாலியா ஏமா, நான் கதை சொல்லிட்டு வேற கிட்ட ஓடிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் துரத்தி புடி முழிக்கிட்டீங்க போல. அப்புறம் என்ன பண்ணுவோம், அதான் நம்ம பையன் இருக்கானே சசி, அவன் ஆளு நானு என் ஆளு எல்லாம் ஒட்டுக்காதான் சுத்துவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேலையிலையும் ஏதோ பிரச்சனை, இங்கே வந்த வேலையும் செட் ஆகலை. அப்புறம் துபாய் கிளம்பி போயிட்டு, துபாய் போயிட்டு அப்புறம் இப்போ வரைக்கும் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது நாங்கள் கல்யாணம் பண்ணது தெரியுமா. ஆமாம்,
ஆக்சுவலா அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க அம்மா அப்புறம் துபாய் போயிட்டு எங்க அண்ணன் கல்யாணம் பண்றப்ப பேச்சு வந்தது. சரி அப்படி உனக்கும் பண்ணிடலாமே நாங்க. சரி கலதைய பண்ணிட்டோமே, ஆமா விடுவோமா நாங்க, சான்ஸ ஃபில்அப் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க அம்மாட்ட பேசினேன், அவங்க அம்மா எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா நானும் இது வரைக்கும் தெரியாது, அவங்க அப்பா இருக்க எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா போட்டோல மட்டும் தான் பாத்துருக்கேன். ஏ சன்னி நீ தான் அந்த பைக் வேகமா போறதா, இட்டு விடாத நல்ல கதை கேட்கணும். நீ தான் அது ஏ அம்மா வாடா என்னடா பண்ணிருக்க உட்காரு என்ன சும்மா இருக்கியே இந்த பப்ஜி விளையாடுறான்னு இந்த சசி பை ஏத்தி விட்டான். அது என்ன பண்ண, அதை ஏத்திட்டு ஓபன் பண்ண முண்டைக்கட்டையை அரைக்கி விட்டாங்க பப்ஜிக்குள்ள. என்னடா அது கேம், இது முண்டைக்கட்டையை அரைக்கி விடுற கேமான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சு ஒரு மாசம் அதை அப்படியே வச்சிருந்தோம் சும்மாவே. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போறப்ப ஏதோ ஒரு எங்கேயே வெளியே போயிருந்தேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கேம் ஓப்பன் பண்ணி விளாண்டேன். அப்புறம் நானே கத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நான் அவனை கூப்பிட்டேன் விளாடுறதுக்கு, எனக்கு ஏத்தி சொன்னால அந்த பயல. அப்ப கூப்பிடுறப்ப சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். இந்த பைப்புல பிரபா பைப்புல அப்பதான் ஆபீஸ் முடிச்சு வந்திருக்கும் போல. ஆன்லைன்ல இருந்துச்சு, இவனையும் இழுத்து போட்டான். அன்னைக்கு முத முத நாங்க விளாண்டோம் அதான். சரி நீ இப்படி கத்துன கதை பாதிலே மறந்து விளாண்டுட்டே ஆரம்பிக்கிறப்ப என்னத்துல ஆரம்பிச்சும் தெரியல, முடிக்கிறப்ப ஆனா வாடா போடான்னு முடிச்சோம் நினைக்கிறேன் அப்படியே. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கரெக்டா அந்த 5 மணிக்கெல்லாம் வருவான், விளாண்டுகிட்டே இருப்போம். அடுத்த நாளே யூடியூப்ல போட்டான்னு நினைக்கிறேன். இல்லடா அடுத்த நாளே, ஆமா முதல் நாள் அன்னைக்கு முதல் நாள் மட்டும் தான் அது Facebookல போட்டோம். Facebookல போட்டா அடுத்து யூடியூப் தான், அடுத்து யூடியூப்ல போட்டா. அப்புறம் என்ன பண்ணா, டெய்லியும் டெய்லியும் காலையில இவனை நான் எழுப்புவேன், விளாட வாடா விளாட வாடா. நான் வந்து துபாயில இருந்து வந்து சும்மா இருந்தேன் வேலை வெட்டி போகாம, காலையில எந்திரிச்சு விளாடுறதான் வேலை. இவனை இவன் வந்து அப்ப வந்து 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் விளாடுவான். அப்புறம் ஆபீஸ் போயிட்டு இருப்பான். அப்படியே விளாண்ட விளாண்டு பழக்கம் ஆயிட்டோம். ரொம்ப பிட்டா போய் எப்ப பார்த்தாலும் உட்காந்து விளாண்டுகிட்டு இருப்போம். சனி ஞாயிறுலாம் உட்காந்துருப்போம், குடும்பமே விளாண்டுருப்போம். நானு இவன் மொண்டாட்டி என் மொண்டாட்டி நாலு பேர் விளாண்டுகிட்டு இருப்போம். இதுதான் வேலையே எங்களுக்கு. அப்ப ஜெஸ்ஸிலாம் விளாடுவா அப்ப ஜாலியா இருக்கும். இப்பதான் விளாட டைம் இல்லை, பாப்பாலாம் வந்ததுக்கு அப்புறம். யாராவது ஒருத்தர் இருக்கணும்.